கொள்ளு சட்னி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது என்னென்னா, கொள்ளு வந்து 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன், பெரிய ஸ்பூனில் 3 ஸ்பூன், தேங்காய் துருவல் 5 ஸ்பூன் எடுத்திருக்கேன், புளி வந்து 1 பூண்டு சைஸ் புளி எடுத்திருக்கேன், 4 பூண்டுப்பல் எடுத்திருக்கேன், வரமிளகா 4. நம்ம காரத்தை அனுசரித்து மிளகாய் கூடலாம் குறைச்சிக்கலாம். இப்போ சட்னி செய்கிறதுக்கு முன்னாடி கொள்ளை வறுத்துக்கலாம். கொள்ளு வறுத்தாச்சு, வறுத்ததுமே நல்ல மணமும் கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி வெடிக்கும். அப்போ வறுத்தாச்சுன்னு அறுக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வறுத்தாச்சு கொள்ளு, இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கொள்ளு ஆறிடுச்சு, அதில் வரமிளகாய், பூண்டு, புளி, தேங்காய், உப்பு, ஒரு 2 இலை கருவேப்பில. இப்போ அரைச்சிக்கலாம். இதை சட்னி அரைச்சாச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு தாளிச்சிக்கலாம். இது இப்படியே தாளிக்காமல் அப்படியே சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நல்ல சூடாக சாப்பாடு வச்சு இந்த துவையல் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். தாளிச்சிட்டா இட்லி, தோசை, பணியாரம், ஆப்பம் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். நான் வந்து தண்ணி கலந்துக்கலை, அப்படியே இருக்கணும், கெட்டியாகவே இருக்கட்டும்னு வச்சுருக்கேன். தாளித்து ஊற்றுறதுனா தாளித்து ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் காஞ்சிருச்சு, அதில் கொஞ்சம் கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் தானே ஊற்றிருக்கோம். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கொள்ளு சட்னி ரெடி ஆயிருச்சு. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த சட்னி அடிக்கடி சாப்பிடலாம், ரொம்ப நல்லது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு. இட்லி, தோசை, பணியாரம், அப்பம், இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம், சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்களும் இது போல் சட்னி பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.